நாட்டின் வளர்ச்சி எதிர்காலத்தில் 11% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டு மக்களின் சுகாதாரம் மற்றும் உடல்நலம் காப்பது தற்போது முக்கியம் என்பதால் பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா பாதிப்பிலிருந்து மீட்பு மற்றும் பொருளாதார மீட்புக்கு இடையே எதிர்காலத்தில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நோக்கி நாம் இயங்கிக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார். இதுகுறித்து அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். Because of corona, but not only because of corona. Because if you remember, Ayushman Bharat started before the corona pandemic actually came. But what we have done is we have taken a very broad definition of what is health and well-being. Before we dealt, health is here, water is there, sanitation is there. There were different departments; they were not connected to each other. This time we have taken a complete. Integrated view of Y2K தீர்வு நம் நாட்டை தகவல் தொழில்நுட்பத்தில் வலிமை மிக்க நாடாக மாற்றியதை போல் கொரோனா காலகட்டம் நமது நாட்டை உலகின் மருந்தகமாக மாற்றியுள்ளது என்று அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.